தவறு இழைத்தவர்கள் யாரும் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் இனியும் தொடரக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் ரசமந்தர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் ஸ்ரீலங்காவிற்கு எதிரானது அல்ல என்றும் எனவே அதனை நிறைவேற்றும் கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் கூறினார் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் என்பவற்றை முன்னிலைப்படுத்தி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஸ்ரீலங்கா தொடர்பிலான தீர்மானம் குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் adopted by the human rights council and it's a bounden duty முன்னாள் அரசின் செயற்பாடுகள் காரணமாகவே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நல்லின ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படவில்லை உள்ளகப் பொறிமுறையும் இழுத்தடிக்கப்பட்டு வந்தது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்து பதினைந்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசுக்கு தற்போது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு அதை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது அதை எவ்வாறு உரிய வகையில் நிறைவேற்றுவது என்பது பற்றி சிந்தித்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கைக்கு எதிரானது என்று பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது முற்றிலும் தவறானதாகும் இந்த கருத்துடன் உடன்பட முடியாது போரின் போது இருதரப்புமே அனைத்துலக சட்டத்திட்டங்களை மீறியுள்ளன அது பற்றி விசாரிக்க என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது போர் முடிவடைந்த பின்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளருடன் இணைந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூட்டறிக்கை ஒன்றை விடுத்தார் இதன் பிரகாரமே அனைத்து நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டன பொறுப்புக்கூறல் பற்றியும் உறுதிமொழி வழங்கப்பட்டது ஆகவே தண்டனையில் இருந்து தப்பும் இந்த கலாசாரம் நீடிக்கக்கூடாது கூடாது அது முடிவுக்கு வர வேண்டும் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்களில் நிராயுத பாணியாக பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த ஆயுத போராளிகளுக்கு எதிராக அரசினால் எடுக்கப்பட்ட முறையான நடவடிக்கைகளுடன் குழப்பிக்கொள்ள கூடாது இந்த இரு நிலைமைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது மனித குலத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இழைக்கப்பட்ட குற்றங்களை எப்படி மூடி மறைக்க முடியும் எமது நாடு பேரழிவு மிக்க நிலைமைகளை சந்தித்துள்ளது நாம் அந்த நிலைமையில் இருந்து மீள வேண்டும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முழுமையானதும் துரிதமானதுமான அமுலாக்கம் அந்த பாதை நோக்கிய முதலாவது படியாக இருக்கும் இந்த நடவடிக்கையில் இடம்பெறக்கூடிய தாமதமோ அல்லது மறுப்போ எமது நாட்டின் எதிர்காலத்துக்கு பாதிப்பாகவே அமையும் will I respect police a bit be positively harmful to the future of this country thank you sir